ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரத்த நாளங்களில் எப்பயுமே கொழுப்பு சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை நம்ம அஜாக்கிரதையாக எடுத்துக்கிறப்போ மாரடைப்பு ஏற்படுது. நம்ம ரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கிற கொழுப்புகளை கரைக்கிற அற்புதமான ரெமடியை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ரெமடி என்ன, அதுக்கு என்ன பொருட்கள் வேணும், அதை எப்படி தயார் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வஸ்ட், வீடியோவை கடைசி வரைய பாருங்க. வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல பத்துல ஒருத்தங்களாவது மாரடைப்பு பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை யூஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில எப்பயுமே மாரடைப்புங்கிற பிரச்சனையே வராம ஹாப்பியா ஆரோக்கியமா இருக்கலாம். எப்பயுமே ரத்த ஓட்டம் எங்கேயுமே பிளாக்கேஜஸ் இல்லாம போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நடந்தாதான் நம்மளோட ஹார்ட் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும். இந்த பிளாக்கேஜஸ் எதனால வருதுன்னா, நம்ம சாப்பிட்ட உணவுகள் இருக்கிற விஷ பொருட்கள் கெட்ட கொழுப்புகளா மாறி அதுதான் நரம்புகள்ல அடைப்பை ஏற்படுத்துது. அந்த மாதிரி அடைப்பு இருக்கிறப்போ பிளட் ரொட்டேஷன் குறைவா நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் சரியா நடக்கலாட்டி எந்த வேலையுமே துரிதமா சுறுசுறுப்பா பண்ண முடியாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கொடுக்கிற அந்த ரெமடி என்னங்கறத இப்ப பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை தயார் பண்றதுக்கு நமக்கு தேவையானது வெறும் 4 பொருட்கள் மட்டும்தான். அதுல என்னன்னா, முதல் பொருள் சுரைக்காய், இரண்டாவது பொருள் புதினா, மூணாவது கொத்தமல்லி, நாலாவது கறிவேப்பிள்ளை. இந்த 4 பொருட்களுமே ஒவ்வொருத்தங்களுக்குமே ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்காக ஒரு கைப்பிடி அளவு சுரைக்காய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, அதோட 10 புதினா இலை, இதோட 10 கறிவேப்பிள்ளை. இந்த 4 பொருட்களையும் மிக்ஸில போட்டு நைஸ் ஜூஸா தயார் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஜூஸ் நாள் தவறாம தினமும் 6-7 மாசம் வரைய எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ 90% ரத்த நாளங்கள்ல ஏற்பட்டிருக்கிற அடைப்பு குறைஞ்சு போகுது. இதனால நம்ம உடல்ல ஹை பிளட் பிரஷர் பிரச்சனை உடனடியா குறையுது. அது மட்டும் இல்லாம டயபெட்டிக்ஸ் சுகர் லெவலும் கண்ட்ரோல்ல வந்துருது. அது மட்டும் இல்லாம உங்களோட ஹேர் ஃபால் பிரச்சனையும் குறைஞ்சு போகுது. கண் பார்வை குறைபாடு, மந்தமான கண் பார்வை இல்லாம பிரகாசமான கண் பார்வை உங்களுக்கு சொந்தமாகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிய 7 மாசத்துக்கு தொடர்ந்து எடுத்துக்கிறப்போ நம்ம உடல்ல சேர்ந்திருக்கிற அன்வான்ட் ஃபேட் கரைஞ்சு, அதாவது பெல்லி ஃபேட் கரைஞ்சு, பெர்ஃபெக்டான ஷேப் உங்க உடலுக்கு கிடைக்குது. அதோட அதிக உடல் எடை பிரச்சனையும் குறைஞ்சு போகுது. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி நல்ல உணவு பொருட்களோட இந்த ஜூஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்ல துரிதமா நடக்குது. சோ இதய சம்பந்தமான வியாதிகள் வராம உங்களை நீங்களே காப்பாத்திக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, இதுதான் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றதால இந்த பயனுள்ள வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். உங்களோட அபிப்ராயத்தை தவறாம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென், டேக் கேர், பை பை.